இன்பமே நல்கும் திருவருட்கருணை உன்னையே தந்தை தாய் என கருதி உலம் கலிகூர்ந்து என்னையே வாதி போல நீ என்னை இடர்சையில் யான் என்ன செய்வேன் கன்னிகை என்ற கருணை வாரிதியே கடுகியே மயில் முசை வந்து தன்னியனாக என்னை ஆண்டருள்வாய் சரவணானந்த சண்முகனே என்ற ராமானந்த சுவாமிகளின் வரிகளை மனம் மெய் மொழிகளால் நீல நினைந்து வணங்குகின்றேன் கடந்த பதிவில் தமிழ் நிகண்டுகளில் முருகப்பெருமானின் திருப்பெயர்கள் பற்றி நாம் சிந்தித்தோம் இன்று திவாகர நிகண்டில் வேளாண்மை தொடர்பான கலை சொற்கள் பற்றி சற்றே சிந்திப்போம் பாருங்கள் சிந்தி கருளாநியிட்ட சீர்மிகு சிறவையாதீன குருமகாச நிதானங்களின் பொன்னார் திருவுடிகளை மனம் மெய் மொழிகளால் நீத நினைந்து வணங்கிப் பணிகின்றேன் தமிழர்களது என்பதை திணை இலக்கிய கோட்பாடுகள் காட்டி நிற்கின்றன திணை இலக்கியம் என்பது நிலத்தை அடிப்படையாக கொண்டது இது தமிழர் தம் மண்வற்றை உலகிற்கு உணர்த்தும் சான்றாக அமைகின்றது காடும்

இதில் மருத நிலமே வேளாண்மைக்கு உகந்த சிறந்த இடமாகும் நூற்றாண்டு வரை தமிழகம் வேளாண் துறையில் இருந்த நிலையை ஒன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய திவாகர நிகண்டில் காணப்படும் வேளாண் சொற்கள் உணர்த்து நிற்கின்றன அவற்றை தொகுத்தும் வகுத்தும் காண முயல்வதே எனது இவ்வுரையின் நோக்கமாகும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு வரலாற்றை சுமந்து நிற்பதை சொல்லாய் அறிஞர்கள் சுட்டிக்காட்டுவர் அத்தகு சொற்களின் தொகுதிகளே நிகண்டுகள் எனப்படுகின்றன தமிழின் வேர்ச்சொல் வள Продолжение சொற்பொருள் செறிவையும் காலந்தோறும் வெளிப்படுத்தி வருகின்றன என்றால் அது மிக தமிழில் தோன்றிய முதல் நிகழ்ந்து நூலாக திகழ்வது ஒன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய திவாகர முனிவரால் படைக்க பெற்ற திவாகர நிகண்டாகும் இந்நிகண்டில் காணலாகும் கலை சொற்கள் அந்நிகண்டு தோன்றிய காலத்திற்கு முந்தைய பல்வேறு பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டையும் புலப்படுத்தி வருகின்றன அன்றைய அறிவியல் நிலைமைக்கேற்ப வேளாண்மை என்னும் பெயர் வேளாண்மை உபகாரம் உபசாரம் விளம்பும் என்று திவாகரணி கண்டு ஒரு சொல் பல்பொருள் பெயர் தொகுதியில் இரண்டு ஆயிரத்து அறுபத்து ஆறாவது நூற்பாவில் பொருள் தருகின்றது. வேளாண்மை என்பதே உபகாரம் என்னும் கருத்தில் கலைச்சொல் அமைந்துள்ளமை தமிழ் சமுதாயம் வேளாண்மைக்கு தந்துள்ள சிறப்பை புலப்படுத்தி நிற்கின்றது நிகண்டுகள் நோக்கீட்டு நூல்களாக பயந்தர வல்லனவாக விளங்கி வருகின்றன பொதுவாக நிகண்டுகளின் அமைப்பு முறையே அறிவியல் சார்ந்ததாக அமைந்துள்ளதை காண முடிகின்றது நிகண்டுகள் விலங்கின் பெயர் தொகுதி மரப்பெயர் தொகுதி என பகுக்கப்பட்டுள்ள பாங்கே அறிவியல் பார்வையில் உள்ளதை காட்டுகின்றது விலங்கின் பெயர் விலங்கின் கூட்டத்தின் பெயர் என தொடங்கி ஒவ்வொரு விலங்கின் பெயரையும் அதன் உறுப்புகளின் பெயர்களையும் நிரல்வட கூறி உட்பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக திவாகர நிகண்டில் விலங்கின் பெயர் தொகுதி நூற்பா ஐநூற்று பதினைந்து முதல் ஐநூற்று இருபத்தி ஒன்று வரை யானை செவியின் பெயர் என்றும் யானை முதலின் பெயர் மஞ்சு என்றும் யானை வாழின் பெயர் தாளவட்டம் என்றும் யானை மதத்தின் பெயர் கடம் தானம் என்றும் கவுசுவட்டின் பெயர் கரடம் என்றும் மும் மதத்தின் பெயர் கண்ணமதம் கோசமதம் கைமதம் என்றும் யானை காளின் பெயர் காத்திரம் அங்கிதம் தால் என்றும் கூறுகின்றது அகவிதழின் பெயர் புறவிதழின் பெயர் பூவின் கொட்டையின் பெயர் பூவகை பெயர் பெயர் பூவின் பெயர் வெற்றி பூவின் பெயர் பழம்பூவின் பெயர் மலர்தாவின் பெயர் பூவிதழின் பெயர் என்றெல்லாம் மரப்பெயர் தொகுதிகள் நூற்பா எண்ணூற்று முப்பத்தி ஒன்று முதல் எண்ணூற்று நாற்பது வரை தரப்பட்டுள்ள தகவல்கள் மிகுந்த வியப்பை மலைகளில் ஒரு குறிப்பிட்ட மலரின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கும் இன்றைய பாடத்திட்டத்தோடு ஒப்பிடத்தக்க வகையில் இவைகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது வேளாண்மைக்கு அடிப்படையானது வயல் மருதநில வயலே மருதநில மக்களின் வாழ்க்கை தரத்தை முடிவு செய்யும் மூல காரணியாக விளங்குகின்றது மருதம் என்னும் பெயருக்கு பழன நிலனும் அந்நிலப்பாடலும் மருதம் என்னும் பெயரின் வழங்கும் என்று ஒரு சொல் பல் உருள் பெயர் தொகுதி இரண்டாயிரத்தி இருநூற்று பதிமூன்றில் விளக்கம் வரைகிறது திவாகர நிகண்டு வயலின் பெயர்களாக விளையுள் செய் கழனி கனி தடி பாத்தி செரு என்னும் பெயர்கள் நூற்பா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் கூறப்பட்டுள்ளன உழவுக்கு பயன்படுத்த முடியாத தரிசு நிலத்தை நிகண்டு பொல்லார் நிலம் என குறிக்கும் இப்பொல்லார் நிலத்தின் வேறு பெயர்களாக அசும்பு அசரு அங்கனம் என்று பெயர்கள் உள்ளன உழவர்களின் வாழ்வில் தோட்டம் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கின்றது நூற்பா தொள்ளாயிரத்து தொன்னூத்தி எட்டில் தோட்டத்திற்கு தோட்டம் துடவை படப்பு என்று மூன்று வகை சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன உழவரை ஏரின் வாழ்நர் என இணைய தமிழில் திவாகரம் குறிப்பிடுவது குறிப்பிடத்தக்கது மழைநெல் குளநெல் செந்நெல் செய்நெல் என நெல்லின் பல்வேறு வகைகளையும் விவாகரம் சுட்டும் வேளாண்மை தொழிலின் முதன்மை பயிராக கருதப்படுவது நெல் ஆகும் மலைநெல்லு ஐவனம் என்றும் குளநெல்லிற்கு நீர் வாரம் என்றும் விரிகி செஞ்சாலி என்றும் நூற்பா எழுநூற்றி எழுபத்தி இரண்டு முதல் எழுநூற்றி எழுபத்தி ஐந்து வரை வெவ்வேறு சொற்கள் விவாகர நிகண்டில் வழங்க பெற்றுள்ளன சங்ககால முதலே மக்கள் பல வகைப்பட்ட நெல் வகைகளை பயிரிட்டனர் உழவு தொழிலுக்கு பயன்பட்ட முக்கியமான கருவியான கலப்பைக்கு நாஞ்சில் அலம் படைகணனை என்றெல்லாம் நூற்பா ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி எட்டில் பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன நெற்கதிரின் பெயர் குரல் என்று நூற்பா எழுநூற்று எண்பத்தி மூன்றில் கூறப்பட்டுள்ளது வைகோளின் பெயர் வை பலாலம் வழுது அழி என்று நூற்பா எழுநூற்று எண்பத்தி ஆறிலும் பதரின் பெயர் பதடி என்று நூற்பா எழுநூற்று எண்பத்து நான்கிலும் பயிரின் பொதுவான பெயர்களாக பசும்புல் பைங்குல் என்று நூற்பா எழுநூற்று எண்பத்தி எட்டிலும் கூறப்பட்டுள்ளன வேளாண் தொழிலில் முக்கியத்துவம் பணப்பயிர்களாகும் இன்று வரை இவையே வேளாண் பொருளாதாரத்தை மேம்படுத்தி நிற்கும் பயிர் வகைகளாக திகழ்கின்றன திவாகரத்தில் பருத்தி கரும்பு வாழை முதலிய பணப்பயிர்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன பருத்தியின் பெயர்களாக பரி பன்னல் கார்ப்பாசம் போன்ற பெயர்களும் பஞ்சு நுதையின் பெயராக துய் என்ற பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது கரும்பின் பெயர்களாக களை வேளம் இக்கு கண்ணல் ஆகியவையும் வாழைக்கு கதலி அரம்பை என்னும் பெயர்களும் விவாகரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன தமிழர் நாகரிகமே மலர் நாகரிகம் என போற்றப்படும் பெருமைக்குரியது பிறப்பு முதல் இறப்பு வரை தமிழர்களின் வாழ்க்கையோடு மலர்கள் புனைந்து மனம் பெறுபவை பெரும் புகழ் வாய்ந்த அம்பர் என்னும் ஊரில் வாழும் செல்வனாகிய சேந்தனை போல வரம்பில்லாத கல்வியிலும் படையிலும் கொடையிலும் வெற்றி பெறுவோர் அணியும் வெற்றி பூவின் பெயர் வாகை என்று வாகை பூவை ஒரு வரலாற்று செய்தியோடு இணைத்து சொல்கிறது திவாகர நிகண்டு கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ என்பன மலர்களின் வகைகளாக குறிப்பிடுகின்றது முப்பத்து நான்கு தொடையல் வாசிகை சிகழிகை கோதை படலை அலங்கள் கத்திகை பிணையல் அணியல் சுருக்கள் தொடலை தாமம் தெரியல் தொங்கல் கண்ணி தார் சூட்டு மஞ்சரி ஒளியல் இளம்பகம் என்பன மலர் மாலையின் வேறு பெயர்களாக நூற்பா எண்ணூற்று நாற்பத்தி ஒன்று கூறுகின்றது மக்கள் பல்வேறு பூக்களையும் அவற்றை பயிரிடுவதற்குரிய பின்னணி சூழல்களையும் அறிந்து அவற்றிற்கு பெயரிட்டனர் இன்றைய தாவரக்களை சொல்லாக்கத்திற்கு நிகண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர்கள் பெரும் துணை புரியும் என்றால் அது மிகையல்ல நெல் கரும்பு பருத்தி வாழை இவற்றை தவிர ஏராளமான வேறு பயிர் வகைகளும் பண்டை தமிழரால் பயிர் செய்யப்பட்டு வந்துள்ளி நிகழ்வு மூலம் அறிய முடிகின்றது மிளகு கருணை கருணைக்கிழங்கு கடுகு சோம்பு கொத்துமல்லி சிறுகீரை அவரை துவரை மஞ்சள் காய் கனி கிழங்கு பழம் முதலிய பயிர்களுக்கு முறையே மரிசி கரி திலம் கரதம் கடிப்பகை ஐயவி சகுடம் சில்லி சாகினி முதிரை வங்கம் பிருகுருதி வழுதுனை அரிசனம் தீயளி பலம் மூலம் கந்தம் போன்ற கலை சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன தகரம் தக்கோலம் கோட்டம் சாதிக்காய் லவங்கம் ஏலம் கச்சோலம் மாஞ்சி முதலிய வாசந்தரு பண்டங்களும் பண்டை தமிழகத்தில் பயிரிடப்பட்டுள்ளதை விவாகர நிகண்டு வாயிலாக அறிய முடிகின்றது இதன் வழி இன்று புழக்கத்தில் இல்லாத அரிய வாசனை பயிர்களைப் பற்றியும் அவற்றுக்குரிய கலை அறிந்து கொள்ள முடியும் தமிழின் கலைச்சொல் வளர்ச்சிக்கு நிகண்டுகள் பெரிதும் துணை நிற்கின்றன என்றால் மிக தமிழ் நிகண்டுகளை கலை சொல்லியலாளர்கள் இன்னும் முறையாக பயன்படுத்தாதது ஒரு கசப்பான உண்மையாகவே இருந்து வருகின்றது திவாகர நிகண்டு தமிழில் தோன்றிய முதல் நிகண்டு என்பதால் பல நூற்றாண்டுகளுக்குரிய அரிய கலை சொற்களை அறிவியல் பார்வையில் தொகுத்தும் வகுத்தும் உரைத்துள்ளது திவாகர நிகண்டு குறிப்பாக வேளாண் நிலம் குறித்தும் வேளாண் கருவி குறித்தும் மலர் சாகுபடி உள்ளிட்ட வேளாண் பயிர்கள் குறித்தும் செறிவான கலை தமிழுக்கு இந்நிகண்டு தந்துள்ளது இவை தமிழின் கலைச்சொல் வளத்துக்கு திவாகர நிகண்டு அளித்துள்ள கொடையாக போற்றத்தக்கவை வாய்ப்பு கிடைக்கும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நிகண்டிலிருந்து வாரம் ஒரு நூற்பாவையாவது கற்றுத்தர வேண்டிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் வாழ்க தமிழ் வளர்க பாரதம் இன்பமே நல்கும் திருவருட்கருணை